அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் குடிமை 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 என்ற சொற்களை திருவள்ளுவர் நிறைய பயன்படுத்துகிறார் குடி குடினா அந்த குடி குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய குடி குடி செய்வல் என்பார்க்கின்ற மாதிரி குடிமை என்பது குடிமை என்று சொன்னால் குடிமக்கள் என்று அர்த்தம் குடிமை என்பது குடிமக்களை வாழ வைக்கிற ஒரு முயற்சி குடிமை என்பது நம்மை சார்ந்திருக்கிற சமூகத்தை என்னால் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த முயற்சியை நான் மேற்கொள்வேன் குடிமை செய்வேன் என்று முயலுவது குடிமை என்னும் குன்றா விளக்கம் என்று திருவள்ளுவர் அந்த குடிமைங்கிற அதிகாரத்தில் சொல்லுகிறார் அது குன்றாத விளக்கம் அணைந்து போகாத நெருப்பு விளக்கு நெருப்பு கூட இல்லை அது விளக்கு அணையா விளக்கு அணையாத ஜோதி ஜீவ ஜோதி குடிமை என்னும் குன்றா விளக்கம் அது எந்நேரமும் அணைந்து போகாமல் இருக்கணும் அது குன்றாத விளக்கம் குடிமை பண்பு என்பது மனித பண்பை விட மேலானது சமுதாயத்தில் சக மனிதர்களை நேசிக்கிற மனிதாய பண்பாக தேடுகிறது அந்த குடிமை என்னும் குன்றா விளக்கம் அந்த அணையா விளக்கு சில நேரங்களில் அணைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு என்று திருவள்ளுவர் இந்த திருக்குறள் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறார் குடிமை என்னும் குன்றா விளக்கம் மடிமை என்னும் மாசூற மாய்ந்து கெடும் என்று சொல்லுகிறார் மாசு என்று சொன்னால் நமக்கு நிறைய மாசு இருக்கிறது பொல்யூஷன் என்று சொல்வார்கள் அது காற்று மாசு ஒளி மாசு என்று நிறைய மாசுகள் இருக்கின்றன நிறைய நமக்கு இருக்கக்கூடிய மாசு என்பது விளக்கை அணைக்கக்கூடிய அளவுக்கு கூட மாசுகள் இருக்கின்றன அது இந்த மாசு இருக்கிறதே அது படருகிறது எறும்பு ஊறுவதை போல அது ஊர்ந்து படர்ந்து குன்றா விளக்கத்தையும் அணைத்துவிடும் அணையாத ஜோதியையும் அணைத்துவிடும் இந்த மாசு அப்படிப்பட்ட மாசு நெருப்பையே விளக்கையே அணைத்து விடுகிற மாசு அந்த மாசு நல்ல காற்றுனா நெருப்பை தூண்டி எரிய வைக்கும் விளக்கை தூண்டி எரிய வைக்கும் கெட்ட காற்று இருக்கிறதே அது கார்பன் கலந்த காற்று அந்த விளக்கையும் அணைத்துவிடும் அந்த கார்பன் கலந்த காற்று எதுன்னு கேட்டிங்கன்னா சோம்பல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் மடிமை என்கிற சோம்பல் அது வந்து சூழ்ந்து விட்டால் இந்த விளக்கு என்ன செய்யுமா முதல்ல அணைந்து போகும் ரெண்டாவது கெட்டே போகும் திரும்ப அதை ஏற்ற முடியாத அளவுக்கு அது பழுதுபட்டு போகும் என்று சொல்லுகிறார் எப்போவுமே வாழ்க்கையில் எவ்வளவு மைகள் இருந்தாலும் இந்த மடிமை என்பது மட்டும் வரவே கூடாது அதான் சோம்பல் சோம்பேறித்தனம் அந்த மடிமை என்பது வந்தால் மடி துயில் என்பது அடுத்து தூக்கம் வந்துடும் அது நம்ம இயங்க விடாமல் பண்ணிவிடும் அப்போ சோம்பல் இருக்கிற மனிதன் அவன் சூழ்ந்திருக்கிற குடி என்ன ஆகும்னா அது அணைந்து போகும் குடிமை பண்பு என்கிற மனிதாய பண்பு என்கிற பெரிய விளக்கு அணையாத விளக்கு அணைந்து விடும் அதனை அணைக்கிற அந்த சோம்பலை நம்மை அணுக விடாமல் காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் அடுத்த ஒரு தெரியலை சந்திப்போம் வணக்கம்